அதிகாலை சிந்தனை அன்பு நேயர்களே, அன்பு சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஒரு மனிதன் மகானாக மாறி அவரே மகாத்மாவாக மாறுவதற்கு வாழ்விலே எத்தகைய அறங்களை பின்பற்ற வேண்டும் தெரியுமா? திடீர்னு வந்தாரு, வாழ்க்கையில ஒரு அரை மணி நேரம் ஒரு நாடகத்தை பார்த்த ஒரு இளைஞர் வாழ்க்கையில பொய்யே பேச மாட்டேன்னு சத்தியப்பிரமாணம் எடுத்துக்கிட்டார். அதில் என்ன ஒரு சிறப்புன்னு கேட்டீங்கன்னா, லண்டன்ல மெட்ரிக் தேர்வு எழுதுகிறார் அந்த இளைஞர். லண்டன்ல நடந்த மெட்ரிக் தேர்வை எழுதுகிற அந்த இளைஞர் ஒரு கேள்விக்கு எப்படி பதில் எழுதினார் தெரியுமா? பொன்னை விட உயர்ந்தது எது என்று கேட்ட கேள்விக்கு அந்த இளைஞர் உண்மை என்று எழுதினார். அவர்தான் பிற்காலத்தில் மகாத்மா காந்தியடிகளாக உலகம் போற்றும் உத்தமராக சிறந்து திகழ்ந்தார். வாய்மை என்றும் வெல்லும். அதனால்தான் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய கோபுர சின்னத்தில் கூட அது ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோபுரத்தினுடைய அமைப்பு, அதில் சத்தியமேவ ஜெயதே என்று மேலே இருந்ததை பேரறிஞர் அண்ணா முதல்வராக வந்த பிறகு வாய்மையே வெல்லும் என்று மாற்றினார். உண்மை என்னைக்கும் ஜெயிக்கும். கோர்ட்டில் ஒருத்தன் ஆடு திருடிட்டான்னு குற்றவாளி கூண்டலை நிறுத்தி வக்கீல் அவனுக்காக வாதம் பண்ணார். போதிய சாட்சிகள் இல்லாததனால் இவனை நான் விடுவிக்கிறேன்னு நீதிபதி ஐயா தீர்ப்பு சொல்லிட்டார். குற்றவாளி கூண்டிலே நின்றுக்கிட்டு இருந்தவன், ஐயா ரொம்ப நன்றி, அப்போ அந்த ஆட்டை நானே வச்சுக்குவான்னு கேட்டான். இதே எப்படி